உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ கொஞ்சம் அரசியல் காலகட்டங்கிறனால நம்ம அரசியல் சார்ந்த பதிவுகள் அதிகமாக நம்ம பரையர் தளங்கள் பரையர் யூடியூப் தளங்கள் அனைத்திலும் பேசப்பட்டு வருகிறது. இப்போ அவங்க எல்லாருக்கும் பொதுவாக இந்த ஒரு பதிவை நான் பதிவிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட தனிப்பட்ட கருத்தாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திரும்பி கூட அதுக்கு ஒரு மாற்று கருத்து சொல்லுங்கள். எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அதாவது நம்மள்ட்ட ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தனி தொகுதி. அதாவது இப்போ பட்டியல் பிரிவில் வந்து மூன்று பெரும்பான்மை சமூகங்கள்னு சொல்ல போனால் பறையர், பல்லர், சக்கிலியர். அதில் மூணு பேரில் யார் பெரும்பான்மைன்னு பார்த்தா பறையர்கள். இப்போ அதில் இரண்டு சமூகங்கள் வந்து உள்ளிட ஒதுக்கீடு ஒரு சமூகம் பெற்றுக்கிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பட்டியல் வெளியேற்றம் சொல்லி இன்னொரு சமூகம் பேசிக்கிட்டு வராங்க. இப்போ அதுவும் ஒரு வகையில் நம்மளுக்கு நல்லது தான். ஏற்கனவே நம்மளுக்கு வந்து எம்சி ராஜா அவர்களால் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கையில் வந்து ஒரு ஆயுதம் கொடுத்துருக்காரு. அதை நம்ம சரிவர நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சரியான விழிப்புணர்வு இல்லை. நம்மளுக்கு வாய்த்த அரசியல்வாதிகளும் வந்து நம்மளை வந்து சிந்திக்க விடாமலும் கேள்வி கேட்கும் சமூகமாக இழ விடாமலும் ஒரு பிம்பமாகவே இருந்து நம்மளை தடுத்துக்கிட்டு வராங்க. இவ்வளவு காலம் அரசியல் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசியல் இதுவாக தான் இருக்க முடியும். நம்மளுக்கு இருக்கிற 44 தொகுதி தனி தொகுதிகள், அது வந்து நம்ம கைவசம் வச்சுக்கிட்டு நாம் இவ்வளவு நாள் நம்ம உரிமைகளை பெற்று உயர்ந்த ஒரு இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு தடுத்துக்கிட்டு வராங்க. இப்போ அதனால தான் இந்த திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள், நம்ம இந்த பரையர் குடியிலிருந்து பிறந்து பொது அரசியல்னு போனவங்க எல்லாரும் அந்த அந்த மாதிரி கட்சிகளில் ஊடுருவி எல்லாம் பொது அரசியல் பொது அரசியல்னு சொல்லி பரையனை வந்து பரையனோட ஓட்டு வங்கியை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அவனுக்கான உரிமைகளை வந்து யாரும் பெற்றுக் கொடுக்கல. இருந்தாலும் நாம் இந்த 44 தொகுதிகளை இனிவரும் காலங்களில், ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து சமுதாய கல்வியாக வரலாறு தெரிஞ்சு போயிச்சு. பறையன் யார், பறையன் எப்படிப்பட்டவன், அவன் எவ்வளோ பெரிய வரலாறு கொண்ட சமூகம் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாம் உரிமைகளை எப்படி வாங்கிறது, நாம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற போலி பிம்பம், அந்த கட்டுக்கதைகள், பொது புத்திகள், இதெல்லாம் அடிச்சு நொறுக்கிறதுக்கு நமக்கு தேவையான வரலாறு அடிப்படை சமுதாய கல்வி நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்த கட்டம் நம்மளோட வாழ்வியல் உரிமைகளை மீட்கணும் அப்படின்னா நாம் அரசியல் சார்ந்து கொஞ்சம் அந்த பக்கமும் நாம் போய் தான் ஆகணும். அந்த பக்கமும் நம்மளுடைய கவனம் இருக்கணும். இந்த 44 தொகுதிகள் பறையர் தொகுதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் அமைப்பை ஏற்படுத்தி 44 தொகுதியிலையும் ஒரு ஒரு நபர்களை தேர்ந்தெடுங்க. விரைவில் ஒரு அமைப்பாக திரளுங்க. 44 தொகுதிகள் பறையர்களுக்கே என்ற ஒரு முழக்கத்தோடு தனித்தொகுதி அரசியலை கைப்பற்றி அந்த 44 தொகுதிகளில், ஏன் ஒரு 44 தொகுதியில் நிப்பாட்டி ஒரு 20 தொகுதியை கூட நாம் வென்றெடுக்க முடியாதா? அந்த 20 தொகுதியில் நாம் ஜெயிச்சு நம்ம சட்டசபையில் போயிட்டு நம்ம உரிமையை கேட்டு வாங்க முடியாதா? இந்த ஒரு பதிவை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த 44 தொகுதிகள் பறையர் தொகுதிகள் அந்த ஒரு தலைப்பிலே ஒரு அமைப்பை தொடங்குங்க, எல்லாருக்கும் பரப்புங்க. நன்றி, வணக்கம்.